பொறுமையின் உதாரணமாக சீனாவின் மூங்கில் செடியை சொல்வார்கள். ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி நம்பர் 1 ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. சீன மூங்கிலை பயிரிட்டு தண்ணீர் ஊற்றுவார்கள். பருவங்கள் போகும், ஆனால் செடி வளரவே வளராது. ஒரு இன்ச் அளவு கூட வளராமல் அடம்பிடித்து அப்படியே இருக்கும். முழுசாய் 4 வருடங்கள் செடி அப்படியே இருக்கும். செடிக்கு தண்ணீர் ஊற்றுபவர் பொறுமையுடன் அதை பராமரிக்க வேண்டும். 4 ஆண்டுகளை அவருக்கு மகிழ்ச்சி கொண்டாடவோ எதுவுமே இருப்பதில்லை. ஆனால் அதற்கு அடுத்த பருவத்தில் எல்லோருக்கும் வியக்கும் வண்ணம் அந்த மூங்கில் வளர துவங்கும். அதுவும் எப்படி? சடசடவென அசுர வளர்ச்சி. ஒரே ஆண்டில் அது எட்டி பிடிக்கும் உயரம் எவ்வளவு தெரியுமா? 80 அடிகள். 4 ஆண்டு காலமாக அமைதியாக இருந்த செடி எப்படி 5வது ஆண்டில் மட்டும் விஸ்வரூப வளர்ச்சியை எட்டுகிறது? ஆராய்ந்து பார்த்தால் ஆச்சரியம் தரும் ஒரு ரகசியம் இதில் இருப்பதை புரிந்து கொள்ளலாம். இயற்கையின் அற்புதம் என்றோ கடவுள் படைப்பின் மகத்துவம் என்றோ நீங்கள் பெயரிட்டுக் கொள்ளுங்கள். முதல் 4 ஆண்டுகள் அந்த மூங்கில் வேர்களை பூமியில் நன்றாக இறக்கி மிக சிறந்த பிடிமானத்தை உருவாக்கி கொள்கிறது. 5வது ஆண்டில் நான் 80 அடி உயரமாக வளரப்போகிறேன். என்னை தாங்கி பிடிக்கும் வல்லமை என் வேர்களுக்கு தேவை என அது முழு மூச்சாய் தன்னை தயாரிக்கும். அதனால்தான் 5வது ஆண்டில் அசுர வளர்ச்சி அடையும் போது அது தடுமாறுவதும் இல்லை, தடம் புரள்வதும் இல்லை. பொறுமை உயரமான வெற்றிகளை உருவாக்குகிறது. அவசரப்பட்டு முளைத்து சடசடவென விழுந்து விடாமல் நமது அடித்தளத்தை வலுவாக்கிக் கொள்ள பொறுமை நம்மை தூண்டுகிறது. ஹென விவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.